ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் நியூ மூவி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் சூர்யாவின் கங்குவா படத்தோட அப்டேட். சிறுத்தை சிவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் சூர்யா, தீசா பட்னே, நட்டி நடராஜன், ஜெகபதி பாபு, யோகி பாபு, கே எஸ் ரவிக்குமார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த கங்குவா மூவி பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பகுதியாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. கே இ ஞானவேல் ராஜாவின் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைக்காரு. கங்குவா படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கங்குவா படத்தோட டீசர் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கங்குவா மூவி 2024 சம்மருக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்து சிவகார்த்திகேயனின் அயலான் படத்தோட அப்டேட். ஆர் ரவிக்குமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ராகுல் பிரீத் சிங், சரத் கெல்கர், பானுபுரியா, யோகி பாபு, கருணாகரன், பாலசரவணன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்காரு. இந்த படம் வருகிற பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியின் லால்சலாம், தனுஷின் கேப்டன் மில்லர் மூவியும் பொங்கல் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்து பார்க்க போற அப்டேட், நவம்பர் மாதம் தியேட்டர்ல என்னென்ன படங்கள்லாம் இனி ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். நவம்பர் 17 ஏழுகடல் தாண்டிங்கிற பேர்ல தெலுங்கு மூவியை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைங்கிற மூவியும் தமிழ் டப் பண்ணி நவம்பர் 17 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. நவம்பர் 24 சியான் விக்ரமின் துருவ நட்சத்திரம், சந்தானம் நடிப்பில் பில்டப் மூவி, ரியோராஜ் நடிப்பில் ஜோ மூவி, காமெடி நடிகர் சதீஷ் நடிப்பில் காஞ்சூரிங் கண்ணப்பன் போன்ற படங்கள் நவம்பர் 24 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி தமிழ் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.